ना பெரியவர பார்க்கணும் வணக்கம் பெரியவரே வணக்கம் வெங்கட்ராமா என்ன வழி மாறி வந்திருக்க வேற வழி இல்ல புரியலையே நம்ம சின்ன வயசு நட்பு அப்ப எதிர்பாராத விதமா விரோதம் ஆயிடுச்சு இப்ப அது எல்லாத்தையும் மறந்துடுவோம் போங்க உள்ள நான் சண்டை போட வரலப்பா என்னோட மன கஷ்டத்தை உங்க ஐயா கிட்ட சொல்ல வந்திருக்கேன் நான் அஞ்சு பிள்ளைகளை பெத்தேன் பாண்டவர்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா தருதலையா இருக்காங்க நீ ஒருத்தன தான் பெத்த ஆனா அவன் ராஜா ஆம்பள சிங்கம் அவனை பார்த்தா இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு புள்ள பிறக்கலையேன்னு நான் வருத்தப்படாத நாளே கிடையாது உன்னோட பரம்பரை ரத்தம் எனக்கு வேணும் உன் புள்ள மாதிரி ஒரு புள்ள என்னோட வம்சத்திலையும் பிறக்கணும் எனக்கு பொம்பளை புள்ள இல்லப்பா நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு உன் பிள்ளைக்கு கொடுத்து நானும் ஒரு பேரனை வாங்கியிருப்பேனே வெங்கட்ராமா வருத்தம்பா வருத்தம் நான் தினமும் எனக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கேன் பெரியவரே இத நான் உங்க கைகளை நினைக்கல காலு உன் வீட்டு பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளா அனுப்புப்பா இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் என்ன நம்புப்பா என்ன பேசுற நீ பெரியய்யா இது வரைக்கும் உங்க வீட்டுக்கு கையேந்தி வந்தவங்க வெறும் கையோட போனதா சரித்திரமே இல்ல இப்ப நான் கையேந்தி வந்திருக்கேன் ஐயா கையேந்தி வந்திருக்கேன் இல்லன்னு மட்டும் சொல்லிட்டத அது பையன் வேற ஊர்ல இல்ல அவன கேக்கணும்ல அவன் கேட்டா இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டான் என்ன நம்பவும் மாட்டான் நீ என்ன நம்புப்பா இதுல எந்த சூழ்ச்சியும் இல்ல எந்த சதியும் இல்ல இந்த ரத்தத்து மேல சத்தியமா சொல்றேன் உன் வீட்டு பொண்ண என் வீட்டு தேவதை மாதிரி பாத்துக்கிறேன் உன் பொண்ணு மூலமா தாய்மாமன் ஜாடியோட இருக்கிற ஒரு பேரை ஏ வம்சத்துல வருவாங்கிற ஆசைதான் வேணாம்னு சொல்லிட்டாத நம்ம சின்ன வயசோட நட்ப மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒரு கோரிக்கையாவது ஏத்துக்கப்பா இல்லன்னு மட்டும் சொல்லிடாத போதும்பா இது போதும் கேக்குறவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் சொத்தை கூட தானம் பண்ணலாம் ஆனா பொம்பளை பிள்ளைய மட்டும் தானம் பண்ண கூடாதுப்பா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நான் இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணல இப்போவும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன் உங்க அப்பாவோட முடிவு உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர் வாக்க காப்பாத்துற மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்துப்பா பொண்ணோட அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு பாத பூஜை பண்ணிதான் ஆகணும் என்னன்னா அது ஏன் இவரு கால நாங்க கழுவுல நல்லா இருக்க கதை உங்க அப்பங்க ஐயே புண்ணியம் பண்ணிருக்கு அதனாலதான் அண்ணனோட கால கழுவுறதுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு வர சொன்னீங்களாமே கட்டுப்பாட்ட மீறி சின்ன குழந்தைகளையும் பொம்பளைகளையும் வெட்டி சாகடிச்சிட்டான் வெங்கட்ராமன் ஊர்ல செய்தி பரவக்கூடாது இந்த குடும்பத்தோட பொணங்கள் என்னாச்சுன்னு யாருக்கும் எப்பவுமே தெரியக்கூடாது புரிஞ்சதா புரிஞ்சது இவங்க ரத்தத்துல கடவுள் என்ன தடா கலந்திருப்பாரு சின்ன குழந்தை கூட கட்டி தூக்குது கொன்னுடுங்க கொன்னுடுங்கடா இவனையும்
மாப்பிள்ள வந்து குடிக்க வர சொல்றாருமா. தேவி எங்கம்மா போற? அவர் கூப்பிட்டாரா? அவர் அங்கலமா இருக்காரு. ஓ அங்க போயிட்டாரா? வாமா நல்லா இருக்கீங்களா? ஓகே இல்லையே இல்ல அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றது தாங்கிதா தங்கச்ச கூட்டி போய் என்னாச்சு? உங்க அப்பா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மண்டபத்துல இருந்து போயிட்டாரு. எதுக்கு? அது வந்து எங்க அப்பா வரதட்சணை பத்தி பேசினாரு, அது பிடிக்காம அவர் போயிட்டாரு. என்னது? அப்பா அவசரப்பட மாட்டாரு? ஏன் அவசரப்பட மாட்டாரு? அவசரப்பட்டுதான் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. சத்யமூர்த்தி நான் போய் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வரேன். என்ன ஒரு 30 கிலோமீட்டர் தானே? டேய் வாங்கடா நான் இப்ப வந்துறேன். அப்பா அந்த சத்யமூர்த்தி பெரியவரை தேடி போயிருக்கான், திரும்பி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவர் அங்க இல்லைன்னு தெரிஞ்சா 5 நிமிஷத்துல மந்திரத்தை சொல்லி கல்யாண சடங்கு முடிக்க சொல்லு, அதுக்கப்புறம் நான் வந்து சாவு சடங்கு முடிச்சு வைக்கிறேன். ஏய் தேவா! அப்பா மொத்த சட்டையும் ரத்தத்துல நனைஞ்சு போச்சு, புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வாடா. தப்பா நினைச்சுக்காதப்பா, உங்க அப்பா கோபம் தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்லங்க, பொண்ணை பெத்தவங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியல. அப்பா ராகு காலம் வந்துருமா, பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வாப்பா தங்கச்சி சீக்கிரம் அனுப்பி வையே. ஆம்பளண்ணா தப்பு தண்டா எல்லாம் பண்ணுவான், அப்பா அவசரப்பட மாட்டாரு. உங்க அப்பா கோபத்தை பத்தி எனக்கு சின்ன வயசுல தெரியும்பா, அவர் வரமாட்டாரு. எப்படி நாளைக்கு உங்க வீட்டுல விசேஷம் தானே, அப்ப நான் வந்து உங்க அப்பா சமாதானப்படுத்திடுறேன். நீ வாப்பா, ராகு காலம் வந்துட போகுது, சீக்கிரம் வா. ஆம்பளைனா தப்பு தண்டா எல்லாமே பண்ணத்தான் செய்வான். என்ன இருந்தாலும் ஒரு தாய் மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கணும், எதையும் வெளியில காட்டக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். கௌரவமான பரம்பரையில பிறந்த வழி, சின்ன கலங்க கூட வராம புகுந்த வீட்டுல நிம்மதியா குடும்பம் நடத்து. டேய் பெரியயா எங்கேயும் இல்ல, மண்டபத்திலயும் இல்ல, அங்க என்னவோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன கண்ணா தூக்கம் வருதா? என்னடா கையில கத்தியோட வந்திருக்காங்க சந்தேகப்படுறியா? நீ பெரிய ஆம்பளை, என் பையனை என் வீட்டு முன்னாடியே கொன்ன. நாங்கெல்லாம் கோழைங்க, அதனாலதான் நம்ம வச்சு கழுத்தறத இதே கத்தியா புரியலையே உனக்கு? உன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் குழந்தைக்கு உட்பட எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டேன். இப்போ ஒன்ன உன் புள்ளைய உன் பொண்டாட்டிய எல்லாரையும் கொல்ல வேண்டாம், உன் வம்சமே இல்லாம அழிக்க வேண்டாம். ஏய் என்ன பாக்குறீங்க, எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லடா. ஒரு ஆம்பளை சிங்கத்தோட கையால வழியாக போறேன்னு சந்தோஷப்படுறடா, அவனை விடாதீங்கடா. ஏய் இது எப்படி சீவிரம் பாருங்கடா. ஏய் அவன் தங்கச்சி கொண்டுடாதீங்க, தாய் மாமன் ஜாட இருக்கிற ஆம்பளை நம்ம வம்சத்துல பிறப்பான், கொண்டுடுங்களா இவனை. போடா ஆ
சாட்சி. நீ தேவியை குழந்தைய கூட்டு போயிடு. அவன ஹாஸ்பிடல்லே வெட்டணும், வெட்டிடலாம். யார் கிட்ட வேணாலும் வெச்சுக்கலாம், அவன கும்பரவங்க கிட்ட வெச்சுக்க கூடாது. துண்டு துண்டா வெட்டி போடுவாங்க. எல்லா ஹாஸ்பிடலுக்கு வெளிய தான் இருக்காங்க. அவன் மட்டும் பொழைச்சு வெளிய வந்தானா நாம யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம், அவன் உயிரோட வெளிய வரக்கூடாது. நான் அந்த ஆறல இருக்கிற சில ஓட்டைகள்னால அவன் என்ன ஆனான்னு யாருக்கு தெரியாம பண்ணிட முடியும். ஹாஸ்பிட்டல்லையே அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு போலீஸ் போர்ஸ் அரேஞ்ச் பண்ணு. கேஸ டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். அந்த கேஸ் எப்பவுமே ஹியரிங்க்கு வராம நான் பாத்துக்கிறேன். இந்தியாவிலேயே மிக பயங்கரமான ஜெயில் பீகார். சாகர வரைக்கும் அங்கேயே ரிமாண்ட்ல கிடக்கட்டும். இத பாருங்க, உங்களுக்கு அண்ணான்றதுனால உங்களுக்கும் அப்பான்றதுனால எனக்கும் அவர் செஞ்சது வேணா சரியா இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு முன்னாடி கிடையாது. பிரகாஷ், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க.